அனைவருக்கும் வணக்கம். சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மாவட்ட வாரியாக விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதன்படி எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும், இன்று எத்தனை மாவட்டங்களுக்கு விடுமுறை, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி, கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக தமிழகத்தில் கனமழை காரணமாக மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கும், திருவாரூர் மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இன்றைய நாட்கள் பார்க்கும்போது தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களை மட்டும்தான் பள்ளிகளுக்கு விடுமுறை. அதே போன்று திருவாரூர் மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் அநேக இடங்கள் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக இன்றைய நாட்கள் பார்க்கும்போது அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வந்துள்ளது. அதே போன்று அரியலூர், கடலூர், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக ஒரு சில மாவட்டங்களுக்கு தற்போது நிலவரப்படி விடுமுறை அளிக்கப்பட்டு வராங்க. அதே போன்று இன்றைய நாட்கள் கிட்டத்தட்ட 28 மேற்பட்ட மாவட்டங்களில் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும். தற்போது நிலவரப்படி ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நேரங்களில் விடுமுறை அளிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்றைய நாட்கள் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டால் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய 4 நாட்களும் கட்டாய மாணவர்களுக்கு விடுமுறை அடினா மகிழ்ச்சி தரும் செய்தி அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தவிர்த்து செவ்வாய்க்கிழமை விடுமுறை அளிக்கப்படலாமா அப்படின்னா ஆலோசனை கூட்டங்களாக பரவலாக பேசப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக விடுமுறை அளிக்கப்பட்டால் நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.